பழனியில் மூன்று நாட்களுக்கு பிறகு கோயில் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. தமிழகம் முழுவதும் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வருவதால் தமிழக அரசு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வந்து கொண்டிருக்கிறது. இதன்படி தமிழக கோவில்கள் உள்ளிட்ட வழிபாடு தலங்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களுக்கு பக்தர்கள் வழிபட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி பழனி கோவிலில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமையாக நேற்று வரை மூன்று நாட்களுமே பக்தர்கள் வர அனுமதி மறுக்கப்பட்ட இந்த நிலையில் வருகிற 12ஆம் தேதி தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளதை முன்னிட்டு பழனிக்கு பாத யாத்திரையாக வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனி கோவிலில் சாமி தரிசனம் செய்ய அனுமதி இல்லாததால் கிரிவலம் சுற்றி வந்து அடிவாரம் பாத விநாயகர் கோவிலிலே சென்று சாமி தரிசனம் திரும்பி சென்றனர். இந்த நிலையில் திங்கட்கிழமையான இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கடந்த 3 நாட்களாக சாமி தரிசனம் செய்ய அனுமதி இல்லாததாலும் பாத யாத்திரை வந்த பக்தர்கள் பழனியிலேயே தங்கி சாமி தரிசனம் செய்ததாலும் அளவுக்கு அதிகமாக பக்தர்கள் கூட்டம் பழனியில் அலைமோதுகிறது. எனவே வாரத்தில் 3 நாட்களுக்கு கோவிலுக்கு செல்லல் அனுமதி இல்லாததால் மற்ற நாட்கள் பக்தர்களினுடைய கூட்டம் அலைமோதுகிறது. எனவே தைப்பூசம் முடியும் வரையிலேயாவது பழனி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.